வீடியோ காலில் எஸ்எம் சில்க்ஸின் பட்டு புடவைகள் ஆடி விற்பனை. மேலும் விவரங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஜென்சன் நிக்கோல்சன்ஸில் சேஃப் கார்டு ஆப்டிமா எக்ஸ்டீரியர் இமர்ஷன் பெயிண்ட்ஸ் 7 வருட செயல்திற உத்தரவாதத்துடன் வழங்கப்படுகிறது. பீட்டர் பால் அவர்களுடையும் வனிதா அவர்களுடைய ஒரு வீடியோ வந்துருக்கு. அந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்களா? வீடியோ ஃபுல்லா பாக்கலண்ணா, பாதி தான் பார்க்க முடிஞ்சது. அம்மாவுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணும் இந்த சமயத்துல? இல்ல, சப்போர்ட் தான் இருக்கேன். இல்ல, எனக்கே வந்துட்டு இப்போ ரோட்ல யாரா போனாங்கன்னா யார் இவன் அப்படின்ற மாதிரி சந்தேகம், இப்படியே இப்படி திரும்பி பார்ப்பாங்க. எங்கே போனால் டே என்னடா உன் அப்பா இப்படி பண்ணுறாரு, என்னடா உன் அப்பா இப்படி பண்ணுறாருன்னு என்ன கேட்குறாங்களே. டெய்லி ஒரு 100 கால் கிட்ட வருது எனக்கு. என்னடா அது, என்னடா அதுன்ட்டு டீச்சர்ஸ்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து எல்லாருமே கேட்குறாங்களே. பீட்டர் பால் அவர்கள் வந்து ஒரு விஷயம் சொல்கிறாரு, என்னன்னா அவர் வந்து குழந்தைங்களை மீட் பண்ணதா சொன்னார். மீட் பண்ணுவார், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. என்ன என்னையோ தங்கச்சி கீழே பேக் சைடு வருவார், அவர் இடையில தான் அந்த மாதிரி சொன்னார். எனக்கு வேண்டாதவை யாரோ வந்துட்டு இது மாதிரி எனக்கும் வனிதாக்கும் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையெல்லாம் போட்டு அடித்து இது பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு தான் என்கிட்ட சொன்னார். அதுதான் கடைசியாக அவர்கிட்ட பார்த்து பேசின வார்த்தை. எப்போ பட்ட என்னையே ஏமாற்றி மேரேஜ் பண்ணிட்டாரு அப்படின்னதுக்கப்புறம் எனக்கு அவரோட பேச தோண்டலை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன்னா வந்துட்டு அவர் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், இதில் மெரட்டி வச்சுருக்கேன், மெரட்டி வச்சுருக்காங்க என்னென்ட்டு. நான் எதுக்கு அவர் கூட பேசணும், என்னையே ஏமாற்றிட்டார். நான் வந்துட்டு அதில் அம்மா சைடு அப்பா சைடில் ஒன்று கூடாது. இப்போ எங்கள் அம்மா இந்த மாதிரி பண்ணியிருந்தா கூட நான் அப்பா சைடு நின்றுருப்பேன். திங்க் இன்றைக்கி தான் அப்பாவை பற்றி அவரை நெழுத்து நான் அவரை எது அகேன்ஸ்டாக கொடுக்குறது, இன்றைக்கி தான் இந்த நாள் தான் லாஸ்ட் நினைக்கிறேன் இன்டர்வியூ. இதுக்கப்புறமா அவர் இழுத்தார்னா ஐஎம் ரெடி பேசுறதுக்கு. ஸ்டார்டிங்லேருந்து இந்த பிரச்சனை நடந்தப்பவே சம்மந்தம் எல்லாரும் உள்ளே வந்தாங்க. வந்துட்டு நான் என்ன நினச்சேன்னா, சரி 3 பேர் இந்த எங்கள் அப்பா அம்மா வனிதாக்காவுக்குள்ளே உள்ள பிரச்சனை அப்படின்ட்டு நான் நினச்சேன். ஆனால் வாலண்டியராக வந்துட்டு இதில் என்னையும் உள்ள ஒரு பாட்டாக எழுத்து விட்டுருக்காங்க. வணக்கம் ஜான். வணக்கம்ண்ணா. நேற்று பீட்டர் பால் அவர்களோடையும் வனிதா அவங்களுடைய ஒரு வீடியோ வந்துருந்தது, அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்களா? பார்த்துட்டு உங்களோட வீடியோ ஃபுல்லாக பார்க்கலண்ணா, பாதி தான் பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் நான் பார்க்க தோண்டலை. அவர் எப்படி சொல்கிறது, நான் முன்னாடியே நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன், அவர் வந்து பொய் வந்துட்டு பொய்யில் வந்து அவர் ஆஸ்கர் அவடே தரலாம் அவங்க பொய்க்கு. அதனால் வந்து அது நம்ம சொல்லவே தேவை. அந்த வீடியோவில் அது அப்பட்டமாக தெரியுது. ஸோ அதனால் பாதி தான் பார்த்தேன், மீதி ஃபுல்லாக பார்க்கல. எமோஷனலாக எவ்வளோ அம்மா அம்மாவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணும் இந்த சமயத்தில்? இல்லை, சப்போர்ட்டாக தான் இருக்கேன். இல்லை, எனக்கே வந்துட்டு இப்போது ரோட்டில் யாராக போனாங்கன்னா யார் இவன் அப்படின்ற மாதிரி சந்தேகம், இப்படியே இப்படி திரும்பி பார்ப்பாங்க. ஸோ இப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது. எங்கே போனால் டே என்னடா உன் அப்பா இப்படி பண்ணுறாரு, என்னடா உன் அப்பா இப்படி பண்ணுறாருன்னு என்ன கேட்குறாங்களே. சோஷியல் ரீதியாக மாதிரி பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுறீங்க? டெய்லி ஒரு 100 கால் கிட்ட வருது எனக்கு. ஏன்னா வந்துட்டு என் காண்டாக்ட் லிஸ்ட் அவ்வளோ பெருசு. ஸோ வந்துட்டு எங்கேருந்தோ யாரோ கால் பண்ணி சப்போர்ட்டர்ஸும் நிறைய பேர் பேசுகிறாங்க. இந்த மாதிரி கேட்குறவங்க இப்போ என்னடா உங்கள் அப்பா இப்படி பண்ணிட்டாருமே, என்னடா அது, என்னடா அதுன்ட்டு டீச்சர்ஸ்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து எல்லாருமே கேட்குறாங்களே. ஸோ என்னோட இது அப்படி தான் இருக்கேன். டெய்லி ஒவ்வொரு நாளும் எனக்கு 100 கால் வருது. டெய்லி சப்போர்ட்டர்ஸும் இருக்காங்க, டெய்லி என்னடா தம்பி நடத்துது, என்ன ஏதாவது ஹெல்ப் பண்ணுமான்ட்டு கேட்குறவங்களும் இருக்காங்க, இப்படி பேசுகிறவங்களும் இருக்காங்க எனக்கு. ஸோ இதன் மத்தியில் பீட்டர் பால் அவர்கள் வந்து ஒரு விஷயம் சொல்கிறார், என்னன்னா அவர் வந்து குழந்தைங்களை மீட் பண்ணதா சொன்னார். மீட் பண்ணுவார், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. என்ன என்னையோ தங்கச்சி கீழே பேக் சைடு வருவார், பேக் சைடு வந்துட்டு கால் பண்ணுவார், நான் கீழே போவேன். கீழே போயிட்டு பார்த்துட்டு எதா எப்போ எதா எங்கேயா போவேன். கடைசியாக எப்போ மீட் பண்ணுவீங்க? மீட்டுன்றதே இந்த மேரேஜுக்கெலாம் முன்னாடி ஒரு வாரம், தட் இஸ் மேரேஜ் ஒரு வாரம் நியூஸ்லாம் ஃப்ரெட் ஆச்சுல, அது முன்னாடி ஒரு ஆஃபீஸ் போயிருந்தேன். என்ன பேசுனீங்க? அவர்கிட்ட நார்மலாக போயிரு இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருந்தேன், போர் அடிச்சுன்னு சொல்லி நாங்கள் போயிட்டு சும்மா அவர் கூட பேசிகிட்டு இருந்தச்ச. அவர் இடையில தான் அந்த மாதிரி சொன்னார், ஒரு வெளியே வந்துவிட்டேன் ஆஃபீஸ் கிட்டில் பேசிவிட்டு வெளியே வந்துட்டு டீ கடையில் டீ சாப்பிட்றப்போ அவர் சொன்னார், இந்தமாரி வந்து எனக்கு வேண்டாதவை யாரோ வந்துட்டு இது மாதிரி எனக்கும் வனிதாக்கும் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையெல்லாம் போட்டு அடித்து இது பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு தான் என்கிட்ட சொன்னார். அதுதான் கடைசியாக அவர்கிட்ட பார்த்து பேசின வார்த்தை. ஸோ நீங்கள் அப்பா கிட்ட இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறமா, இந்த இன்டர்வியூலாம் வந்ததுக்கப்புறமா, நேற்று அந்த இன்டர்வியூ ஸ்பெசிஃபிக்காக நேற்று வந்து அந்த சாட் செஷன் பார்த்துட்டு உங்களுக்கு பர்சனலாக எவ்வளோ வருத்தமாக இருந்தது, அண்டு அம்மாவுக்கு நீங்கள் எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கீங்க? இல்லை, அது வந்துட்டு நான் வந்துட்டு அந்த ரூமரு அப்படின்னு சொன்னால் கூட, இந்த மேரேஜ் முன்னாடி இருக்க ரூமருன்னு சொன்னப்போ கூட சப்போர்ட்டாக இருந்தேன், கால் பண்ணி பேசினேன், எல்லாம் பண்ணேன். எப்போ பட்ட என்னையே ஏமாற்றி மேரேஜ் பண்ணிட்டாரு அப்படின்னதுக்கப்புறம் எனக்கு அவரோட பேச தோண்டலை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன்னா வந்துட்டு அவர் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், இதில் மெரட்டி வச்சுருக்கேன், மெரட்டி வச்சுருக்காங்க என்னென்ட்டு. நான் எதுக்கு அவர் கூட பேசணும், என்னையே ஏமாற்றிட்டார். சாப்பிட போனேன் என்னையே வந்துட்டு எனக்கு எல்லாம் மேரேஜ்லாம் தெரியும் அப்படின்ட்டு அதையும் ஏமாத்தினார். அப்புறம் வந்துட்டு கடைசி வரைக்கும் மேரேஜ் ஃபேக்குடா, யாரும் பண்ணிட்டாங்கடா, பண்ணுறதுலடா, இது போட போகிறேன்டா அப்படின்னு சொல்லியே கல்யாணம் பண்ணார். அப்புறம் நான் எதுக்கு அவர் கூட பேசணும்? அண்ட் அதே மாதிரி அந்த இன்டர்வியூவில் அவர் ப்ராப்பரான மானிட்டரி சப்போர்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்ததாகவும், லோயலா காலேஜில் அவர் சீட் வாங்கி கொடுத்ததாகவும் அண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்கிறாரு. ஸோ இல்லை, நான் வந்து 9th இங்கே வந்தது ஓகேங்களா, 9th, 10th, 11th, 12th காலேஜ் ஃபஸ்ட் இயர், இப்போது செகண்ட் இயர் ஷிஃப்ட் ஆக போகுது. ஸோ வந்துட்டு 9th to 12th வரைக்கும் எனக்கு ஃபீஸ் கட்டலை, காலேஜ் ஃபீஸோ சரி ஸ்கூல் ஃபீஸோ சரி கட்டவே இல்லை. அம்மா வந்து ஆஃபீஸில் கடன் வாங்கி கட்டினாங்க. அண்ட் தென் வந்து தங்கச்சிக்கு மட்டும் இடையில ஒரு 2 தடவை ஃபீஸ் கட்டினார். எனக்கு வந்துட்டு காலேஜ் ஃபஸ்ட் இயர்லேருந்து அம்மா தான் சீட்லாம் அழிஞ்சு தெரிஞ்சு அம்மா தான் வாங்கி கொடுத்தாங்க.
ஸோ வந்துட்டு ஃபஸ்ட் இயரு செகண்ட் செமஸ்டரில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 6 மாதம் ஃபார் 6 மந்த்ஸ் வந்துட்டு சாக்கு சொல்லி ஓட்டினர். பேங்க் வந்து ஆர்டிஜிஎஸ் பண்ண முடியலடா, 6 மணிக்கு மேலே பேங்க் ஓப்பனாக இருக்காதுரா, இந்த மாதிரி வந்துட்டு நெஞ்சு வலிக்குதுரா, கை காலெலாம் வலிக்குதுரா, வேலை இருக்குடா அப்படின்னு சொல்லி ஓட்டிக்கிட்டே இருந்தார் தான். அதுக்கப்புறம் கட்ட கூட கிடையாது எனக்கு. ஆனால் இது பண்ணுவார் சின்ன சின்ன, இந்த ஒரு ட்ரெஸ் ஒரு தீபாவளினா ஒரு ட்ரெஸ் 8 ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறது, இங்கே வெளியே போனால் சாப்பிட வாங்கி கொடுக்குறது, எங்கேயா வெளியே கூப்பிட்டு போகிறது, அதெல்லாம் பண்ணுவார். அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு ப்ராப்பரான ஃபாதராக இருந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி வனிதா அவர்கள் அவங்கள பார்த்து சொல்கிறதுக்கு இருந்து என்ன பிரயோஜனம், அவங்க பசங்க வந்து இப்போ அவங்க அம்மா சைடு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொல்கிறாங்க. ஆனால் பார்க்குறீங்க, நான் வந்துட்டு அதில் அம்மா சைடு அப்பா சைடுலாம் ஒன்றும் கூடாது. இப்போ எங்கள் அம்மா இந்த மாதிரி பண்ணியிருந்தா கூட நான் அப்பா சைடு நின்றுருப்பேன். இப்போ வந்துட்டு தப்பு ஃபுல்லாக இவர் மேலே இருந்துட்டு இவர் எப்படி நான் அவர் பக்கம் நிற்பேன் எதிர்பார்க்குறேன்னு தெரில எனக்கு. இப்போ என்னையே வந்துட்டு எப்படி எப்படிலாம் ஏமாத்துறது தெரியுமா? என்ன இந்த ஃபோனுக்கு நான் வந்து என் ஃபோனு அந்த ஃபோன் வந்துட்டு அப்படியே எடுங்க, நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஃபோன் வந்துட்டு ஃபார் சின்ஸ் 2-3 இயர்ஸாக ஒரு அந்த மாதிரி வந்து நான் கேட்டேன், ஒரு ஃபோன் வாங்கி கொடுங்கப்பா, எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, நல்ல ஃபோன் வாங்கி கொடுங்க, இந்த ஃபோன் வாங்கி தரண்டா, அந்த ஃபோன் வாங்கி தரான்னு சொல்லிட்டு கடைசியில் 5000 ரூபாய்க்கு இந்த ஃபோன் வாங்கி தந்தார். இதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க கடையில் தூக்கிட்டு போய் கொடுத்தா, ஏதாவது ப்ராப்ளம்னா கடையில் தூக்கிட்டு போய் கொடுத்தா, ரொம்ப பழைய மாடல் தம்பி, ஏன்னா இது வாங்கி இது இது கூட கிடையாது, ஸ்பேர் இது கூட கிடையாதுன்றாங்க கடையில். அப்புறம் காலேஜ் பிரிஸ்கோஸ்லேருந்து இப்போ வரைக்கும் ஒரு நல்ல ஃபோன் கேட்குறப்பா, காலேஜ் ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா, நல்ல ஃபோன் எனக்கு காலேஜ்லாம் வேணும்ப்பா அப்படின்றேன். ஃபார் பாஸ்ட் 1 இயர் சொன்னார், இந்த ஃபோன் வாங்கி தரேன்டா, அந்த ஃபோன் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அந்த டேட்டில் கேட்டால், இல்லைடா இன்னும் பேமெண்ட் இன்னும் வரலடா, கண்டிப்பாக வாங்கிடலாம்டா அப்படின்னு சொன்னார். கடைசி வரைக்கும் எனக்கு இதுதான், அவர் மாற்றவே இல்லை. இப்போ நீங்கள் உங்கள் அப்பாட்ட பேச விரும்புகிறீங்களா? பேசுனா என்ன கேட்பீங்க, என்ன பேசுவீங்க அப்பாட்ட? ஃபஸ்ட்டு வந்து ஏன் என்னை ஏமாத்துனீங்கன்னு ஃபஸ்ட்டு கேள்வி கேட்பேன். அப்புறம் வந்துட்டு எங்களோட லைஃப் இப்போ நீங்கள் இப்போ வந்துட்டு அம்மா அப்பா பேசலன்னா கூட எங்களை வந்து பார்க்குறது, வெளியே கூப்பிட்டு போகிறது, அந்த இது வந்துட்டு அந்த ரிலேஷன் எங்களுக்குள்ள இன்னும் ஸ்ட்ராங்காக தான் இருந்தது. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு திருப்பி எங்கள் கூட வந்தால் ஐ ஆம் ரெடி ஃபார் டேக்கிங் இட். இல்லை அவர் வந்துட்டு திருப்பி அவங்க வனிதா வனிதாக்காவும் சரி எங்கள் அப்பாவும் சரி இன்டர்வியூவில் நெழுக்கணும்னு சொன்னாங்கன்னா அதுக்கும் ஐ எம் ரெடி பேசுறதுக்கு, எனக்கு பிரச்சனையே கிடையாது. இந்த ஒரு பிரிவு அப்படிங்கிறது உங்களையும் குழந்தையும் அஃபெக்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுல நிறைய பேர் கிளியராக இருக்காங்க. ஸோ லக்ஷ்மி மேமும் உங்ககிட்ட என்ன சொன்னாங்க, என்ன பேசுனீங்க? இல்லை லக்ஷ்மி மேம் வந்துட்டு ஆஸ் அ தங்கச்சியும் நல்லா பார்த்துக்கோ, அவங்க பார்த்து தான் வளருவா, நீ ஸ்டடிஸ்டாக கான்சென்ட்ரேட் பண்ணி நல்லா வளருவேன், இந்த தட் இஸ் அந்த இதோட நல்ல இதோட வளர மார்க்ஸோட வெளியே வா அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ வந்துட்டு நான் ஐ திங்க் இனி தான் அப்பாவை பற்றி அவரின் எழுத்து நான் அவரை எழுத்து அகேன்ஸ்டாக கொடுக்குறது இன்றைக்கி தான் இந்த நாள் தான் லாஸ்ட் நினைக்கிறேன் இன்டர்வியூ. இதுக்கப்புறமா அவர் இழுத்தாருன்னா ஐ எம் ரெடி பேசுகிறதுக்கு, அவங்களும் சரி இந்த மாதிரி எனக்கு தெரியும் அப்படி இப்படின்னாங்கன்னா ஐ எம் ரெடி, நான் எப்போவுமே ரெடியாக தான் இருப்பேன் பேசுகிறதுக்கு, எனக்கு பிரச்சனையே கிடையாது. உங்களை பற்றி இழுத்தும் போது எவ்வளோ கஷ்டமாக இருந்தது? இல்லை எனக்கு நான் ஸ்டார்டிங் இது பண்ணா சரி இது அம்மா இவங்க பார்த்துப்பாங்க எனப்போ திடீர்னு சம்மதம் இல்லை, இந்த ஸ்டார்டிங்லேருந்து இந்த பிரச்சனை நடந்தப்போ சம்மதம் சம்மதம் எல்லாரும் உள்ளே வந்தாங்க, நான் சொல்லி வச்சுனா இருக்கட்டும் சரி, இல்லை வந்துட்டு இவங்க தட் இஸ் இந்த மாதிரி நிறைய பேர் உள்ளே வந்தாங்க சம்மந்தமே இல்லாத. ஸோ வந்துட்டு இந்த பிரச்சனை வந்துட்டு நான் என்ன நினச்சேன்னா சரி 3 பேர் இந்த எங்கள் அப்பா அம்மா வனிதாக்காவுக்குள்ளே உள்ள பிரச்சனை அப்படின்ட்டு நான் நினச்சேன். ஆனால் அவங்க வாலண்டியராக வந்துட்டு இதில் என்னையும் உள்ள ஒரு பாட்டாக எழுத்து விட்டுருக்காங்க அவங்க. ரொம்ப நன்றி. ஷோர். நேற்று வனிதாவும் பீட்டர் பால் அவங்களோட இன்டர்வியூ வெளிவந்திருந்தது, நீங்கள் என்ன நினைக்கிங்க? அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்களா? பார்த்தேன் சார். ஆக்சுவலாக வந்து இத்தனை நாள் பீட்டர் பால்ன்றவர் வெளியில் வரல, இப்போ திடீர்னு வரதுக்கு என்ன காரணம்? எனக்கு சோஷியல் மீடியா பிடிக்காதுன்னாரு, நான் வந்து டைரெக்டாக கோர்ட்டில் பார்த்துக்கிறேன்னு சொன்ன ஆள், இப்போ எதுக்கு வாலண்டியராக அவராக வந்து வெளியில் வராரு? ஸ்ரீதர் சாரும் சரி வனிதாவும் சரி எல்லாமே என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அதை வந்து வெளியில் வந்து கொண்டு வர்றதுக்கு தான் இப்போ இவர் வந்திருக்கு. இந்த ஸ்ரீதர்ன்றவர் வந்து அட்வொகேட் ப்ரொஃபஷனை விட கற்பனை இந்த ஜோடிக்கிறது இதில் தான் திறமையானவராக இருக்கிறார். என்னை பற்றி கேட்டிங்கன்னா அந்த மாதிரி வர ஒரு பொண்ணு கிடையாது. லைக் இன்னொருத்தங்க கூட ஓடி போகிறதோ சரி இல்லை யாருன்னா வச்சுக்கிறது இல்லீகல் அஃபேரோ சரி அது மாதிரிலாம் எனக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ இந்த மீடியாலையும் வந்து அவங்க இப்படி போய் சொல்லி எங்களை கேவலப்படுத்துறது வந்து நல்லது இல்லை. இந்த விஷயத்துக்கு வந்து குழந்தைங்களுக்கு இது தெரியும், அவங்கள வந்து நான் அடிக்கடி மீட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு கருத்து. என்ன விஷயம் குழந்தைங்களுக்கு தெரியுமா? எந்த விஷயம் குழந்தைங்களுக்கு தெரியும்? குழந்தைங்களை அடிக்கடி மீட் பண்றாரு, மீட் பண்ணுவாரு சார். நான் இதே வாயி என் பொண்ணை பார்க்க விடலன்ட்டு அவர் தான் சொன்னாருன்னு சொல்லி சொல்றீங்க, குழந்தைங்கள பார்க்குறேன்னு அவரே சொல்கிறாரு. அப்போ முன்னுக்கு பின் முரண்டா அவங்க தானே பேசுகிறாங்க. முன்ன வந்து 5-5 லட்சம் கேட்டாங்கன்னு அவங்களே சொல்கிறாங்க. அப்புறம் என்ன சொன்னாங்க, இப்போ மீடியாலெலாம் வந்தோன்னே 1 கோடி கேட்குறாங்கன்றாங்க. அந்த 5-5 கேட்டதை ரெக்கார்ட் பண்ணவங்க இந்த 1 கோடி கேட்டதை ஏன் ரெக்கார்ட் பண்ணல? இல்லை அவர் லீகலாக போய் இந்த விஷயத்தை முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு கருத்து சொல்கிறாரு.
சார். ஸோ நீங்கள் அதுக்கு கோஆப்ரேட் பண்ணல அப்படின்ற மாதிரியும் சார், ஸ்டேஷனில் எங்களுக்கு நியாயம் கிடைக்கல சார். நாங்கள் வடபழனி ஸ்டேஷன் போயிட்டு அப்புறம் டிசிக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், இப்போ கமிஷனர் கிட்ட கூட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் சரிங்களா. இப்போ வனிதா கொடுத்த ரெண்டு நாளில் வந்து சூரியகலாவையும் அவங்களையும் கூப்பிட்டு ஒன்றா உட்கார வச்சு விசாரித்தவங்க ஏன் எங்களை கூப்பிட்டு ஒன்றா உட்கார வச்சு விசாரிக்கல? எங்கள் பக்கம் நியாயம் இருக்குது, எங்கள் பக்கம் எல்லாமே இருக்குது, ப்ரூஃப் எல்லாமே இருக்குன்றோம், அதையும் மீறி ஏன் அவங்க ஆக்ஷன் எடுக்க இது பண்ணுறாங்கன்னு தான் நான் கேட்கறது. வீடியோ காலில் எஸ்எம் சில்க்ஸின் பட்டு புடவைகள் ஆடி விற்பனை. மேலும் விவரங்களுக்கு ஸ்கிரீனில் தெரியற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஜென்சன் நிக்கோசன்ஸில் சேஃப்கார்ட் ஆப்டிமா எக்ஸ்டீரியர் மிஷின் பெயின்ஸ் 7 வருட செயல்திற உத்தரவாதத்துடன் வழங்கப்படுகிறது.